ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கைடெக் அட்வைஸ். நான் உங்கள் மாதேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் முக்கியமான வீடியோஸ், சேட்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே இருக்குது. இப்போது சடனாக நம்ம மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு மொபைல் இல்லாட்டி அவங்களோட டெய்லி ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மொபைலுக்கு அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க மொபைலை தொலைச்சிட்டா அவங்க படுற பாடு சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, இப்போ உங்களோட மொபைல் தொலைச்சிட்டிங்க நீங்கள், அந்த மொபைல் எடுக்கிறவங்க எப்படியுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நாம் இந்த செட்டப்பை நம்ம ஃபோனில் பண்ணி வச்சுட்டு தொலைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபோனை எடுத்தவங்களால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. அதையும் மீறி அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணினாங்க அப்படின்னாலுமே ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணினா மட்டும்தான் அவங்களால ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, இப்போது அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிற இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபோனுக்கு நம்ம கண்டினியூவாக ரிங் விட்டு செக் பண்ணி நம்ம ஃபோன் எங்கே இருக்குது, எங்கே ரிங் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன, அதை எப்படி செட்டப் பண்ணுறது, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ அப்லோட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே எப்போதும் கிடைக்கும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாக் ஐஓ அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகேஷனோட நேம். இந்த அப்ளிகேஷனும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, நல்ல ரேட்டிங்ஸும் இருக்குது இந்த அப்ளிகேஷனுக்கு. ஓகே, இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் லாங்குவேஜ் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணின உடனே ஒரு நாலு டைப் ஆஃப்ஸ் மெத்தட் கொடுத்துருப்பாங்க, நாலு டைப் ஆஃப்ஸ் மோட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மோட்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது கமிங் ஸோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் சப்போர்ட்டட் டிவைஸில் மட்டுமே இந்த லாக் எனேபிள் ஆகும். ஓகே, நமக்கு தேவையான ஒரு மூணு லாக்ஸ் இருக்குது, நான் பேட்டர்ன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு பேட்டர்ன் ட்ரான் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரான் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஒரு செக்யூரிட்டி க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருப்பாங்க, இந்த செக்யூரிட்டி க்வெஸ்சனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சரை கீழே ஆன்சர் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த செகண்ட் க்வெஸ்சனை சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே, செக்யூரிட்டி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணி முடிச்சதுமே இது மாதிரி தான் ஒரு நாலு பாக்ஸ் இருக்கும். இதில் பவர் லாக், அட்வான்ஸ் செக்யூரிட்டி, லாக் மீடியா, லாக் ஆப்ஸ் இப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த பவர் லாக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மற்ற மூணு விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பவர் லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது ஆஃபில் இருக்கும். இந்த ஸ்லைடரை டச் பண்ணி இதை ஆன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இன்கரெக்ட் அட்டம்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு எத்தனை டைம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லாக் ஃபோன், இன்ஸ்டூடர் செல்ஃபி, சவுண்ட் அலாரம், வைப்ரேஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த லாஸ்ட் மூணு ஐட்டமும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பவர் லாக் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபோன் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபோனை தொலைச்சிடுறோம். நம்ம ஃபோனை எடுக்கிறவங்க எப்படியுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணுறப்போ நம்ம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாது. நம்ம முன்னாடி போட்ட அந்த பேட்டர்னை ட்ரான் பண்ணால் மட்டும்தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த மெனு எனேபிள் ஆகும். இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஃபோனில் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தா தெரிஞ்சுக்கும், அந்த பவர் ஆஃப் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் ட்ரான் பண்ண சொல்லி கேட்குது. இந்த பேட்டர்ன் நம்ம கரெக்டாக ட்ரான் பண்ணால் மட்டும்தான் அந்த பவர் ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கான அந்த சுவிட்ச் எனேபிள் ஆகும். அது வரைக்குமே அந்த சுவிட்ச் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. அதுக்கு மேலே நீங்கள் பேட்டர்னை ராங்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபோன் லாக் ஆயிரும். ஒரு 28 செகண்ட்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே தான் உங்களால் ஃபோன் அன்லாக் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாமே நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரிமூவல் டைப் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ரிமூவல் பேட்டரி இருக்கிற ஃபோன்ஸ்க்கு எல்லாமே இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. நான் ரிமூவல் பேட்டரி இருக்கிற ஃபோனில் இந்த ஐடியா கம்பல்சரி ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால், பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஃபோனை எடுக்கிறவங்க உங்கள் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னாலுமே பவர் ஆஃப் பண்ண முடியாது. இந்த பேட்டர்ன் அவங்க என்டர் பண்ணினா மட்டும்தான் அவங்களால ஃபோனை ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தேடு ஒரு 100% செக்யூரிட்டியாக இருக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம். என்ன அப்படின்னு கேட்டால், நான் ரிமூவல் பேட்டரி இருக்கிற ஃபோன் தான் வச்சுருக்கேன், என்னோடய ஃபோன் தொலைஞ்சு போயிட்டால் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நியாயமான ஒரு டவுட் தான் அது. அதுக்கான சொல்யூஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாக் வாட்ச் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி காணாமல் போன ஃபோனை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு.
அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இந்த மெத்தட் 100% சேஃப் அப்படின்னு நான் சொல்ல வரல, பிகாஸ் அதுக்கான காரணத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் கூகுளோட ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் காணாத போன மொபைலை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் இமெயில் ஐடியை உங்கள் ஃபோனோட சிங்க் பண்ணியிருந்தால் மட்டுமே போதும். உங்கள் மெயில் ஐடியை வச்சு உங்கள் ஃபோனை ட்ராக் பண்ணலாம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஃபோன் இப்போது எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்ன பேட்டரி ஸ்டேட்டஸ், என்னென்ன உங்கள் ஃபோனில் ஆனில் இருக்குது, வைஃபை லொக்கேஷன் ஆனில் இருக்கா, டேட்டா கனெக்ஷன் ஆனில் இருக்கா, எல்லாமே பார்க்கலாம். அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ஃபோனுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை ரிங் பண்ண வைக்கலாம். உங்கள் ஃபோன் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் பண்ணலாம். எல்லாமே இந்த கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷன்லையும் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இன்னும் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.